அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் அக்சியாட அம்மா நான் இன்றைக்கு உங்களுக்கு பனங்கிழங்கு அவிப்பது எப்படி என்று அவிச்சு காட்ட போறேன். இந்த பனங்கிழங்கு இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கிழங்கு எப்படி அவிக்கணும் என்று. நான் வந்து இஞ்சி இருக்கிற எங்கட குழந்தைகளுக்கு இது என்னன்றே தெரியாது, நான் தான் நேற்று சொன்னேன். இதுதான் பனங்கிழங்கு. எங்கட நாட்டில் இந்த கிழங்கு அதிகமாக இருக்கும் என்ற எங்கள் நாட்டில் வந்து பனை மரம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கிழங்கு அங்கே வந்து நல்ல மலிவாகவும் வாங்கலாம். இந்த கிழங்கில் இருந்தால் புழுக்கொடியல் ஒடியல் எல்லாமே வாரது. இந்த பனங்கிழங்கு இலங்கையினுடைய பெறுமதிக்கு பார்க்க போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா வரும். இது வெளிநாடுகளில் இந்த கிழங்கு இலங்கையிலேருந்து வாரதால லண்டன்லையோ இந்த நாடுகள்லையும் இது கொஞ்சம் விலை தான். இது இங்கே லண்டனில் வந்து இந்த 5 கிழங்கும் 3 pounds 49 pence. ஆனால் இங்கே நான் எங்களோட குழந்தைகளுக்கு வேண்டி இதை அவிச்சு கொடுக்கலாமன்றிருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு செய்திருக்கேன், நீங்களும் பாருங்கள். இந்த கிழங்கில் நிறைய பயன்கள் இருக்குது. எங்களோட குழந்தைகளுக்கு ஒருவேளை இது என்னன்றதே தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக நான் எங்களோட இலங்கையில் உள்ள எல்லா பொருட்களையும் வேண்டி செய்து காட்டுவேன். ஒவ்வொன்றும் ஒன்றும் எங்கள் பாரம்பரியமாக இருக்க தெரிய வேணுமென்றதுக்காக. வாங்க, இந்த கிழங்கு எப்படி அவிக்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். Thank you.
கொரியாண்டு பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆற வந்து இதை நீங்கள் இப்படி கிழங்க வந்து இப்படி பிரித்து போட்டு இந்த பீரி எடுத்து இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா அவிஞ்சிட்டுது கவனமாக இடுங்க சுடும் சாப்பிடலாம் மிளகு கூட உப்பும் சேர்த்து சாப்பிடலாம்.